எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலகிருஷ்ணன், ஸ்ரீ பாலமுருகன் ஆர்த்த சென்டர், ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த புத்தாண்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெசல்யூஷன் எடுப்போம், ஒரு உறுதிமொழி. இந்த வருஷத்துலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன், இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த வருஷத்துலேருந்து எலும்புகளை வலுப்படுத்த நான் ஒரு முயற்சி செய்வேன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லது. எலும்புகளை வலுப்படுத்தணுமா, அது என்ன டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த எலும்புகள் அவ்வளோ முக்கியமா? ஆமாம், எலும்புகள் வந்து மிகவும் முக்கியமானது. எல்லோருடையும் நம்ம கேட்குறோம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து உடம்புல வந்து எந்த ஆர்கன் வந்து முக்கியம் அப்படின்னு கேட்டால், எல்லாருமே மூளை, இருதயம், கிட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உடல் உள்ளுறுப்புகள், இந்த உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது எது? இந்த உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது எலும்பு கூடு என்ற ஒரு சட்டம். அந்த எலும்பு கூடு வந்து நல்லா இல்லை அப்படின்னா உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ இந்த எலும்புகளை வந்து பாதுகாப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதை வந்து மூணு விதமாக செய்யலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இரண்டாவது வந்து உணவு பழக்க வழக்கத்தில் அந்த எலும்புகளை நம்ம பலப்படுத்துகிறோம், மூன்றாவது கெட்ட பழக்க வழக்கங்களை விடுறோம். ஸோ இந்த வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறதுல வந்து என்ன வருது அப்படின்னா, குழந்தைகளை வந்து விளையாட விடணும். அதைத்தான் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு வந்து திரும்ப 3 to 5 இயர்ஸ் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த எலும்புகளை பலப்படுத்துவதற்கு முக்கியமாக நம்ம உடம்புல தேவை விட்டமின் டி கிடைக்குது. இந்த விட்டமின் வந்து எங்கேருந்து கிடைக்குது? இந்த விட்டமின் வந்து சூரிய ஒளி மூலமாக நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ஸோ சின்ன குழந்தைகளை ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லி மார்னிங் வந்து வெயிலில் நிறுத்தணும். டவுனில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தைகளை அடைச்சி வச்சுட்டு வெளியிலே விடாமல் பார்த்து பத்திரமா பார்த்துக்கிறதா நினச்சிக்கிட்டு வெளியே விட மாட்டோம். ஸோ வந்து சூரிய ஒளி கிடைக்காம போய் விட்டமின் டி கிடைக்கிறது குறைஞ்சி போய் ரிக்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து குழந்தைகளுக்கு, போவிங் ஆஃப் தி லெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொந்தரவு வந்துடும். ஸோ அதை தாண்டி ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலில் வந்து விளையாட விடுவாங்க, அது போக அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அது குழந்தைகளுக்கு அங்கே விளையாண்டு அது மூலமாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அது போக அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு நம்ம வந்து உணவு பழக்க வழக்கத்துலேயும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் டேஸில் போகிற எல்லாத்துக்குமே ஜிம்முக்கு போகலாம், ரன்னிங் போகலாம், இல்லைனா ஜாகிங் போய் அது மூலமாக பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 45 to 50 இயர்ஸில் என்ன பண்ணலான்னாக்கும், எங்கள் இது அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சது, நம்ம வீட்டில் அமைதியாக இருந்தால் போதும், கை காலில் வந்து ஜாயிண்ட் தேய்மானம் வரக்கூடாது அப்படின்ட்டு அமைதியாக இருப்பாங்க, அது தவறு. ஸோ வந்து அவங்க கம்பல்சரியாக வாக்கிங் போகணும், அப்போ தான் அவங்க எலும்புகளுக்கும் அவங்களுக்கு எலும்புடைய மூட்டுகளுக்கும் வந்து அது வந்து நல்லது. எந்த ஏஜ் குரூப்பில் மெயினாக வரும் அப்படின்னா, 45 மேலே என்ன ஆகும் அப்படின்னா, லேடிஸுக்கு வந்து மாதவிடாய் நின்று போனதுக்கப்புறம் அவங்க எலும்பு வந்து வீக்னஸ் ஆகும். ஏன் எலும்பு வந்து 45 மேலே வீக்னஸ் ஆகுது டாக்டர் அப்படின்னாக்கா, எலும்பில் வந்து சத்து குறைவாகி இந்த கால்சியம் கம்மியாக போய் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வரும். ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்ன, எலும்பு வந்து கூடு மாதிரி ஆகிடும், எலும்பு வந்து அதோடைய சத்து கம்மியாக போய் அந்த எலும்பு வந்து கூடு மாதிரி ஆகிடும். இதனால் என்ன சார் தெரியும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாவே உடம்பு வலி வர்றது, அடிக்கடி பெட்டிக் ஆகிறது, ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிறது, கையை நல்லா இறுக்கி நல்லா பிடிச்சாவே பேஷண்ட்டுக்கு வந்து வலி வந்துடும், அந்த மாதிரி சும்மா தடுக்கி கீழே விழுவாங்க, எலும்பு உடஞ்சி போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்டர் ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற தொந்தரவுனால வர்றது. இதை நம்ம எப்படி சார் தடுக்கிறது? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணணும். அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கத்தில் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், கால்சியம் வந்து அதிகமாக கிடைக்கிற உணவுகளை நம்ம சாப்பிடணும். இந்த கால்சியம் அதிகமாக கிடைக்கிற உணவுகளில் என்னென்ன கிடைக்குது மெயினாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மில்க், பால் வந்து மிக மிக முக்கியம், பால் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது போக பால் பொருட்கள், சீஸ், அது கொடுக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸில் என்னென்ன இருக்குது, எல்லா சீட்ஸ்லேயுமே இந்த வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது, சீட்ஸ் கொடுக்கலாம் பேஷண்ட்டுக்கு. அது போக கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், தால், புரோட்டீன், அது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்ஸ் நிறையா கொடுத்தோம்னா அதில் கால்சியம் இருக்கும். ஆரஞ்ச் ஜூஸஸ் அது மாதிரி அதிகமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை கொடுத்தோம்னா அந்த எலும்பு வந்து கால்சியம் அப்சர்வ் ஆகி நல்லா நார்மலுக்கு வந்துடுவாங்க. 40 இயர்ஸ் வரை வந்து நம்ம உணவுகளை கொடுத்தாவே நார்மலாகவே அவங்களுக்கு கால்சியம் உடம்புல கிடச்சிடும். 40-45 வயசுக்கு மேலே நம்ம உடம்புல வந்து குடலில் அப்சர்ப்ஷன் கம்மியாக போகிறதுனால அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அப்படி கொடுக்குறோம். கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் பவுடராக வருது, அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸாக வருது, கேப்சூல்ஸாக கொடுக்குறாங்க டாக்டர்ஸு. ஸோ டாக்டர் பார்த்து உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கால்சியம் வந்து தேவைப்படும் சொல்லி பார்த்துட்டு நார்மலாகவே வந்து நம்ம உடம்புல வந்து குழந்தைகளுக்கு வந்து 700 mg பேருக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது, அப்போ அடல்ட்டுக்கு வந்து 1000 mg பேடே தேவைப்படுது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சப்ளிமெண்ட்ஸை கொடுத்து ஃபுட்ஸை வந்து சரி பண்ணி உங்களுக்கு எலும்பு வந்து பழுவடைய செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் டாக்டர்ஸு அவங்க ஆர்த்தோ டாக்டர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. நார்மலாக எல்லா டாக்டருமே அதை வந்து கொடுப்பாங்க, அதுக்கு கொடுக்கலாம். ஸோ வந்து இது போக கெட்ட பழக்க வைத்ததுனால என்னென்ன அப்படின்னாக்கோ, நான் கெட்ட பழக்க வழக்கம்னு சொல்கிறது என்னென்னா, ஆல்கஹால் வந்து எடுக்கக்கூடாது. ஆல்கஹால் எடுத்தோம் அப்படின்னா ஆல்கஹாலோ போதை வசதிகளை எடுத்ததுனாலையும் எலும்புகள் வந்து வீக் ஆகும். ஸோ இந்த எலும்புகளை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிட்றோம், அப்புறம் வந்து ஆல்கஹால் நம்ம அவாய்ட் பண்ணுறோம்,
சரி பண்ணி எலும்புகளை வலுப்படுத்துங்களேன் என்று கூறி நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய எலும்புகளை உறுதிப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ ஸ்ரீ பாலமுருகன் ஆர்த்தோ சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.